மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் 10 நாளில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்புகிறோம் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தமிழக அரசு தடை செய்ய சட்ட வரையறை உள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆன்லைன் ரம்மி விளையாட்டு காரணமாக நாளுக்கு நாள் தற்கொலைகள் எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீதிபதிகள் தமிழக அரசுக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். ஆன்லைன் விளையாட்டு தொடர்பாக 10 நாளில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது மதுரை மண்டல செய்தியாளர் காளிராஜனிடம் கேட்டுப்பெறலாம். காளிராஜன், ஆன்லைன் ரம்மி விளையாட்டு தொடர்பாக நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். மதுரையை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் வந்து கொரோனா நோய் தொற்றின் காரணமாக இந்தியாவில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது, இதனால் இணையதள சேவைகள் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை இந்திய அளவில் 24% வந்து அதிகரித்துள்ளது. இணையதளத்தில் பல்வேறு விதமான விளையாட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் ஆகிய விளையாட்டுகள் அதிக அளவில் இணையதளத்தில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் பல்வேறு இளைஞர்கள் பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பல இளைஞர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுகின்றன, தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை விதிக்க வேண்டும் என தனது மனுவில் வந்து கூறியிருந்தார். இந்த மனுவானது இன்று நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. தெலுங்கானா மாநிலத்தின் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த விளையாட்டுகளால் மதுரையை சேர்ந்த 2 தம்பதியர் ஒருவரும் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த காவல்துறையினர் உட்பட 10 பேர் வந்து உயிரிழந்துள்ளனர். இதனால் இந்த விவகாரத்தில் வந்து உடனடியாக முடிவெடுப்பது என்பது அவசியம். இதன் மூலம் இந்த விளையாட்டுகளை தடை செய்வதன் மூலம் பல்வேறு இளைஞர்களை வந்து காப்பாற்ற முடியும். இந்திய அளவில் ரம்மி விளையாட்டில் ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் பணம் புழங்குவது என மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. இதற்கு நீதிபதிகள், இந்த பணம் எங்கு செல்கிறது, யார் கணக்கில் உள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்ய தமிழக அரசு சட்ட வரையறை செய்துள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு குறித்து தமிழக அரசு 10 நாட்களில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நம்புகிறது என கருத்து கூறி நவம்பர் 19ஆம் தேதிக்குள் இந்த வழக்கை ஒத்திவைத்துள்ளனர். மேலும் இந்த வழக்கு குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளனர். மும்தாஜ் காளிராஜன், அருகில் இருக்கக்கூடிய ஆந்திர அரசு ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்திருக்கிறது. இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டு இந்த வழக்கானது கடந்து வந்த பாதை குறித்து விரிவாக சொல்லுங்கள் காளிராஜன். கண்டிப்பாக, இது இந்த ரம்மி விளையாட்டுகளானது தற்போது வந்து ஆன்லைன், அதாவது வந்து நமது ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வந்து தற்போது வந்து இந்தியாவில் அதிக அளவு இருக்கிறது. தோராயமாக 500 மில்லியன் நபர்கள் வந்து ஸ்மார்ட் போன் தற்போது பயன்படுத்துகிறார்கள். ஸ்மார்ட் போன் மூலமாக எளிதாக இந்த ஆன்லைன் விளையாட்டுகள் வந்து எளிதாக வந்து ஒவ்வொரு விளம்பரத்திலும் வந்து வருவதாகவும், மேலும் வந்து 400 புதிய செயலிகள் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த லாக்டவுனில். இதனால் வந்து இந்த விளையாட்டுகள் வந்து தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. சூதாட்டம் குறித்த விளையாட்டுகள் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இதனால் பல்வேறு மாநிலங்கள் வந்து ஆன்லைன் சூதாட்டத்தை, அதாவது ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட பல செயலிகளை வந்து தடை செய்துள்ளனர். சில மாநிலங்கள் வந்து இந்த ஆன்லைன் விளையாட்டுகளை தடை வரையறை செய்துள்ளனர். இந்த ஆன்லைன் விளையாட்டிற்கு ஒரு வரையுறை, அதாவது முறைப்படுத்தி வரைமுறை செய்து அனுமதித்துள்ளனர். மேலும் பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற வந்து வரையறை இல்லை, ஆனால் அந்த அது போன்ற மாநிலங்களில் இது போன்ற தற்கொலைகள் வந்து அதிகமாக நடைபெறுகிறது என கருத்து உள்ளது. மும்தாஜ், இது குறித்த கூடுதல் விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி காளிராஜன். மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.